நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு டெலிவரி சார்ஜ் வந்து இவர் கேக்குறாரு. எனக்கே ஷாக்கிங், எப்படி ப்ரோ பெட்ரோல் கன்வென்ஸ் கூட ஆகாது, அந்த பிரைஸ்க்கு எப்படி நீங்க டெலிவரி சார்ஜ் கேக்குறீங்க? 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு 10 சட்டனே போறீங்க. ஆமா, இது பாத்தீங்க எங்க வேணாலும் தூக்கிட்டு போயிடலாம். வெயிட் ஆகுது, ஜஸ்ட் எங்க வேணாலும் தூக்கிட்டு போலாம். வாரண்டி நீங்க தரீங்களா? கண்டிப்பா வாரண்டி இருக்கு. வாரண்டி நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா தான் இருக்கும். ஷூ இருந்தா ஷூ கூட போட்டுக்கலாம், ஷூ கூட போட்டுக்கலாம். பெரிய மிஷின் எந்த அளவுக்கு வாஷ் பண்ணுதோ அதை விட டபுளாக தான் இது இருக்கும் வாஷிங். அழுக்கு பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு. அப்படியே எவ்வளவு வேணாலும் நீங்க கிரைண்ட் பண்ணி சாச்சி மாவு ஊற்றிக்கலாம். எம்ஆர்பி 5000 இது. இது டைரக்ட் மேனுஃபேக்சரிங் ரேட்டுன்றதால ரொம்ப கம்மியாக இருக்குது. இது நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 2000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். காடு தாண்டி, மலை தாண்டி, கடல் தாண்டி, எங்கள் சென்னையிலேருந்து இது மதுராந்தகமா பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி இங்கே வந்து உங்களுக்காக வீடியோ எடுக்கணுன்றதுக்காக இவ்வளோ தூரம் வேறு வேலை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். ஓகே, ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை. ஸோ தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க எங்கே வந்துருக்கும்னு. எஸ், 3499 வாஷிங் மிஷின் தராங்க. இந்த பிராண்டட் வாஷிங் மிஷின் வந்து இதே ப்ரைஸ்க்கு தராங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, டைரக்ட் இந்த வாஷிங் மிஷின் டீலர் ஷாப்புக்கே வந்திருக்கும். இங்கே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஃபோன் பண்ணால் போதும் உங்கள் வீட்டு வாசலுக்கே எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு வாசல்லே எடுத்துகிட்டு வந்து வச்சுடுவாங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் போய் ஒரு வெப்சைட்டில் புக் பண்ணணும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது. டெலிவரி சார்ஜ் வந்து அதிகமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் கவலை எதுவுமே தேவையில்லை. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு டெலிவரி சார்ஜ் வந்து இவர் கேட்குறாரு. எனக்கே ஷாக்கிங், எப்படி ப்ரோ பெட்ரோல் கன்வென்ஸ் கூட ஆகாது, அந்த ப்ரைஸ்க்கு எப்படி நீங்கள் டெலிவரி சார்ஜ் கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். வீடியோட கடைசியில் இது எல்லாமே டெமோ பார்த்துட்டு நான் அந்த ப்ரைஸும் சொல்கிறேன், உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும் கண்டிப்பாக. வீடியோட நடுவில் இந்த ஷாப்போட நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம், இந்த ஷாப்பை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுப்போம். இது எல்லாத்தோட ப்ரைஸு, வாரண்டி, இது குவாலிட்டி எல்லாத்த பற்றியும் கேட்டு ஒன்று ஒன்றா தெரிஞ்சுப்போம். சொல்லுங்கள் பிரதர், உங்கள் நேம் சொல்லுங்கள். நடுபராஜை. ஓகே, இந்த 3 years கோயம்புத்தூர் காஞ்சிபுரத்தில் இருந்து செங்கல்பட்டுலேருந்து பண்ணிருந்தேன். எங்களோட நம்பர் தான் தருவோம், நாங்கள் தான் டெலிவரி பண்ணுவோம். மற்ற நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்துருப்பீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அவங்களோட ரிவிக்காக மிஷின் வாங்கி ரிவ்யூ போட்டு பண்ணி எப்படி புக் பண்ணுறதுன்னு தெரியாது. ஹெட் ஆஃபீஸ் தான் கால் பண்ணிவிட்டு புக் பண்ணுவாங்க. பட் இதை நான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்னோட நீங்கள் என்கிட்டே புக் பண்ணாலும் நானே டேரெக்டாக டெலிவரி கொடுத்துருவேன். ஆமாம், நானே டெலிவரி வீட்டு வாசல்லேயே வித் டெமோவோட பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி இங்கே வந்து உங்களுக்காக வீடியோ எடுக்கணுன்றதுக்காக இவ்வளோ தூரம் வேறு வேலை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். ஓகே, சூப்பர். ஸோ நம்ம ப்ராடக்ட்டை பற்றி அப்படியே சொல்லுங்கள், இதில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்றது சொல்லுங்கள். இது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது 6 kg இருக்குது. வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஓகே, 6 kg பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து ஒரு 3 sets போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் அவங்களுக்குலாம் நல்லா யூஸ் ஆகும். ஓகே, டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கு யூஸ் ஆகும். இது வந்து 8 kg, ஒரு ஃபேமிலி, ஒரு சின்ன ஃபேமிலினா அந்த ஃபேமிலிக்கு போட்டுக்கலாம் நீங்கள். ஒரு ஆமாம், 5 sets 6 sets வரைக்கும் போடலாம். 6 kg 3499 வரும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 4200 வரும். 3500 தானே? ஆமாம், வாஷிங் மிஷின் 3. பட் வெளியெல்லாம்10 sets
ஆர்பிட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இடம் போதாத அளவுக்கு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எங்க வேணாலும் தூக்கிட்டு போயிடலாம், ஜஸ்ட் எங்க வேணாலும் தூக்கிட்டு போகலாம். லைட் வெயிட் தான், எங்க வேணாலும் தூக்கிட்டு போயிட்டு வச்சுக்கலாம். பாத்ரூம்லயே வச்சு வாஷ் பண்ணிக்கலாம், கிச்சன்ல வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்டர் எங்க கன்வெனியன்ட் இருக்கோ அங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இது பிரைஸ் கம்மியா இருக்கிறதுனால இது குவாலிட்டி எப்படி இருக்கும் கண்டிப்பா டவுட் வரும். ஆமா, இது நல்லா இருக்குமா இருக்காதா இல்ல சும்மா எடுத்துட்டு வந்து ஒரு 1 மந்த்ல ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிங்கறாங்க. வாரண்டி ஏதாவது தரீங்களா? வாரண்டி கண்டிப்பா இருக்கு. வாரண்டி நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா தான் இருக்கும். நம்ம வீடியோட கடைசில அந்த வாரண்டி எவ்வளவு நாள் சொல்லிறேன். வாரண்டியை நீங்க தரீங்களா? கண்டிப்பா வாரண்டி இருக்கு. விலை கம்மியா இருக்கு, இது பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்குமா அப்படின்ட்டு எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. அப்படி இல்லை, நல்லாவே பெரிய மிஷின் எந்த அளவுக்கு வாஷ் பண்ணுதோ அதை விட டபுளாக தான் இது இருக்கும் வாஷிங். இப்போ அது பெரிய மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட ஷர்ட் காலரில் கூட கசக்கி தான் போடணும், ரப் பண்ணி தான் போடணும். இது அப்படி அவசியமே இல்லை. கால் மிதிக்கிற மேட் போட்டுக்கலாம், ஷூ இருந்தால் ஷூ கூட போட்டுக்கலாம், ஷூ கூட போட்டுக்கலாம், பெட்ஷீட் போட்டுக்கலாம், என்ன வேலை போட்டு வைக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இங்கே டைமர் இருக்கும் முன்னாடி, இந்த டைம் நீங்கள் 15 மினிட்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். ஓகே, எங்களுக்கு வந்து துணி ஏதாவது போட்டு எங்களுக்கு துவைச்சி காட்ட முடியும்? ஆ, கண்டிப்பாக கண்டிப்பாக டெமோ காமிச்சிடறேன். ஆ, போடலாம் போடலாம். ஸோ கைஸ் வாரண்டி இருக்கு, பட் அது வந்து வீடியோட கடைசியில் சொல்கிறேன்றாரு. கண்டிப்பாக அதுக்குள்ள டெமோ எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றத நம்ம பார்த்துட்டு கடைசியாக மற்ற டீட்டெயில்னா பிரதர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா புது மிஷினு, டெமோக்காக தனியாக மிஷின் வச்சுருக்கோம். இந்த மிஷினில் டெமோ காமிக்காது, புது மிஷின்லேயே காமிக்கிறேன் நான் உங்களுக்கு டெமோ. இது புதுசாக பிரித்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்க என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, மெயின் இது வாரண்டி கார்டு. வாரண்டி கார்டு? ஆமாம், இது வாரண்டி கார்டு, கம்பெனி வாரண்டி கார்டு இருக்கும். ஓகே, இது வந்து கெப்பாசிட்டி 8 kg கெப்பாசிட்டி. கம்பெனி வாரண்டி எவ்வளோ? கம்பெனி வாரண்டி 1 இயர் வாரண்டி. ஸோ ஓகே, கம்பெனி 1 இயர் வாரண்டி தராங்க. நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக? நான் ஸ்பெஷலாக அடிஷ்னலாக 1 இயர் வாரண்டி நான் எக்ஸ்ட்ரா தரேன் உங்களுக்கு. அடிஷ்னலாக 1 இயர்? ஆமாம், 1 இயர் வாரண்டி. இந்த ஃபிட்டிங்ஸ் எதுக்காகனா உங்களுக்கு டேப் கனெக்ஷன் இருந்தால் கொடுத்துக்கலாம். ஓகே, வாட்டர் கனெக்ஷன் இருந்தால் டேப் கனெக்ஷன் இருந்தால் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக தண்ணி மேனுவலாக ஊற்றிக்கலாம். இப்போ 6 kg 8 kg என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க மோட்டர் கெப்பாசிட்டி தான். ஆ, இதில் வந்து 140 watts மோட்டர் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இம்பலர் இருக்கு இல்லையா, இந்த இம்பலரில் பார்த்தீங்கன்னா 4 links இருக்கும். ஓகே, 4 wings இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது 165 watts மோட்ரு, இதில் வந்து 6 wings இருக்குது உங்களுக்கு. 6? ஆமாம், இது ரெண்டு தான் வித்தியாசம். மற்றபடி பாடி ஹைட்டு வெயிட்டு எல்லாமே சேம் தான் இருக்கும், மோட்டர் வித்தியாசம் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு துவைச்சி காமிக்கிறதுக்காக துணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்ல அழுக்காக இருக்கிற துணி தான், எல்லாமே ஒயிட் பேஸ்டு. அப்போ தான் அழுக்கு எப்படி போகுதுன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக நல்லா ஒயிட் பேஸ்டு துவைச்சி ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டர் போட்டாச்சு, பவுடர் போடுறேன், ஜஸ்ட் ஆஃப் தான் போடுறேன். மிஷினை வந்து 5 மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம். இது 5 மினிட்ஸ்? ஆமாம், மிஷின் 15 மினிட்ஸ் செட் பண்ணலாம். மிஷின் இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ பவுடர் எல்லாம் கலங்கிடுச்சு. இப்போ வந்து துணி ஒன்று ஒன்றும் போட ஆரம்பிச்சிடலாம். அழுக்கு பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்ட்டு. இந்த அழுக்கெல்லாம் பெரிய மிஷினில் கையில் கசக்கி போட்டால் மட்டும்தான் போகும். ஓகேங்களா, இது போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக பக்கெட்டை துணி ஊற வச்சு எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை, இதிலே ஊற வச்சு கலரு. நெக்ஸ்ட் இதுவும் ஒயிட் பேஸ்டு, எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஒயிட். ஆமாம், ஒயிட்டே போடுறேன். அப்போ தான் அழுக்கு எவ்வளோ போகுதுன்னு தெரியும். ஒரு டிஷர்ட்டை நெக்ஸ்ட் ஒரு டிஷர்ட் போடுறேன் ஒயிட்டு. நெக்ஸ்ட் ஒரு பேண்ட் போடுறேன், ஜீன்ஸ் பேண்ட்டு. இதுவும் நல்ல அழுக்கு, நல்ல அழுக்கு இருக்குது காலில், நல்ல அழுக்கு இருக்குது. இப்போ காமிச்சது எல்லாமே கிளியர் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும், அதனால தான் உங்களுக்கு பிஃபோரை காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் துணி போடலாம், என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, அதனால் போட்டு காமிக்கிறேன் டெமோக்காக. இது மேலே வந்து கேப் போட்டுக்கலாம், மூடிக்கலாம். எவ்வளோ வேகமாக துவைக்கிறது பாருங்கள். 30 செகண்ட் வந்து கிளாக் வைஸ் சுற்றும், அப்புறம் கட் ஆஃப் ஆகிட்டு, அப்புறம் 30 செகண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். ம், ஸ்டாப் ஆக போகுது. இப்போ இருக்க 30 செகண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். 5 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு நம்ம துணியை போட்டு 5 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு ஊற வச்சுருக்கோம். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு மிஷின் ஆன் பண்ணி நம்ம துவைக்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஊற வச்சது வந்து ஆன் பண்ணி துவைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் செட் பண்ணுறேன். இது 5, இது 10, இது 15. 15 மினிட்ஸ் முடிய போகுது. ஆமாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து 0 நின்றுடும். லெஃப்ட்டில் மட்டும் திருப்பக்கூடாது, அதிலே போட்டிருப்பாங்க டோர் லெஃப்ட்டுன்ட்டு. லெஃப்ட்டில் மட்டும் நம்ம திருப்பக்கூடாது. டைமர் 0 வந்துடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. இந்த ஓஸ் எடுத்து கீழே வெட்டிங்கன்னா தண்ணி எல்லாம் வெளில போய்டும். மறுபடியும் எடுத்து ஓஸ் மாட்டிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி போட்டு 5 மினிட்ஸ் செட் பண்ணிட்டேன். 5 மினிட்ஸ் உங்களுக்கு அலசிடும், அதுக்கப்புறம் தண்ணி நம்ம புழிஞ்சு போட்டுக்க வேண்டியது.
இப்போ தோச்சு முடிச்சாச்சு, இப்போ அலசியும் முடிச்சாச்சு. இப்போ எப்படி ஷர்ட்டில் அழுக்கு எப்படி போயிருக்கு துணியில்னு பார்க்கலாம். ஒரு ஷர்ட் எடுக்கிறேன், இது போடுறதுக்கு முன்னாடி காலரில் எவ்வளோ அழுக்கு இருந்தது, இப்போ எவ்வளோ இப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பியூர் ஒயிட் ஷர்ட்லேயும் அழுக்கு அவ்வளோ இருந்தது போடுறதுக்கு முன்னாடி, காமிச்சேன் உங்களுக்கு பாருங்கள். நம்ம கையில் எதுவும் கசக்கிலாம் போடலை, இதுவே பெரிய மிஷினில் இருந்தால் கண்டிப்பாக கையில் கசக்கி தான் போடணும். இதோட ஹைலைட்டே அதுதான், கசக்கிலாம் போட தேவையில்லை, அப்படியே போட்டாவே போதும், நீட்டாக அழுக்கு போயிடும். ஜீன்ஸ் பேண்ட் போடுறதுக்கு முன்னாடி கால் காமிச்சேன் உங்களுக்கு, காலில் எவ்வளோ அழுக்கு இருந்ததுன்ட்டு பாருங்கள். இப்போ அந்த காலில் மிதிப்பட்டு அந்த கால் போடுற இடம் எவ்வளோ அழுக்காக இருந்தது இப்போ பாருங்கள். ஆமாம், இந்த கால் பாருங்கள், அவ்வளோ க்ளீனாக நீட்டாக க்ளீனாகிடுச்சு. ஆமாம், ஜீன்ஸ் பேண்ட் மட்டும் இல்லை, உங்களுக்கு பெட்ஷீட்டு, கால் மிதிக்கிற மேட்டு எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வாஷிங் மிஷின் மட்டும் இல்லை, இது கிரைண்டரும் பண்ணிகிட்ருக்கோம், டேபிள் டாப் கிரைண்டரும் பண்ணுறோம். இது வந்து டில்ட்டிங் கிரைண்டர், டில்ட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இப்போ அதிகமாக போகிறது இது தான். ஆமாம், டில்ட்டிங் கிரைண்டர், இது இன்க்ளூடிங் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 தான் வரும். 3000? ஆமாம், இதோட எம்ஆர்பியே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 5000 இது. ஓகே, நாங்கள் டைரக்ட் ரேட்டு 3000 தான் தரோம் உங்களுக்கு. ஆன்லைன் ப்ரைஸும் உங்களுக்கு 6000 வரும். லேடிஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச கலர் இது. இந்த வாரண்டி கார்டு வந்துடும், தேங்காய் துருவல் இதுலேயே அடிஷனாக தந்துடுறாங்க. இது வந்து ஆட்டா பேசிக்கிட்டு, சப்பாத்தி மாவை பேசிக்கிட்டு, மற்றபடி ரெண்டு கல் கிரைண்டர் இது, வாரண்டி கார்டு. ஆமாம், நாங்கள் 6 மந்த் வாரண்டி அடிஷனல் 6 மந்த் தரோம். இது பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் தான், சேம் டெலிவரி. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படியே சாச்சி ஊற்றிக்கலாம். ஓகே, அப்படியே எவ்வளோ வேணாலும் நீங்கள் கிரைண்ட் பண்ணி சாச்சி மாவு ஊற்றிக்கலாம். இதில் நார்மல் கிரைண்டர் வரும், டேபிள் டாப் கிரைண்டர் வரும். டேபிள் டாப் கிரைண்டர், டேபிள் அது ஜஸ்ட் வந்து 2000 ருபீஸ் தான் உங்களுக்கு. 2000, வெறும் 2000 ருபீஸ். டேபிள் டாப்னா இந்த மாடல்? ஆ, இந்த மாடல். ஓகே, இந்த மாடல் டேபிள் டாப் கிரைண்டர் வந்து வெறும் 2000 ருபீஸ் வித் டேக்ஸோட. இது டைரக்ட் மேனுஃபேக்சரிங் ரேட்டுன்றதுனால ரொம்ப கம்மியாக இருக்குது. இது நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 2000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், டெமோ எல்லாமே பார்த்தாச்சு. பிரதர் நம்மளுக்கு நண்பர்கள் பேர் ஊற்று ஊற்று நமக்கு எல்லாமே பண்ணி காமிச்சாரு. ஸோ எல்லாமே எப்படி எப்படி ஒர்க் ஆகும் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாரு, பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் கிரைண்டரும் வந்து வெறும் 2000 ருபீஸ் தான் சொன்னாங்க. அது என்ன கிரைண்டர்? டேபிள் டாப் கிரைண்டர். டேபிள் டாப் கிரைண்டர், டில்டிங் கிரைண்டர் 3000 ருபீஸ். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணால் போதும், உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது. உங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து வெறும் டெமோ காமிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கேஷ் கொடுத்தா கூட போதும். எந்த நம்பருக்கு ப்ரோ கால் பண்ணலாம்? 8681818157. சோ இந்த நம்பருக்கு கால் பண்ணா நீங்க டைரக்டா எடுத்துட்டு வந்து கொடுத்துருவீங்க வித் டெமோவோட. வித் டெமோ. ஓகே, சோ வீடியோ ஸ்டார்டிங்லயே நம்ம சொல்லிருந்தோம் இதோட குவாலிட்டி பத்தி நிறைய பேர் வந்து கன்சர்ன் இருக்கும். ஓகேவா, சோ இதுக்கு வந்து எவ்வளவு நாள் நீங்க வாரண்டி தரீங்க? இது வாரண்டி பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் வாரண்டி 1 இயர் தராங்க. 1 இயர் தராங்க. 1 இயர் தராங்க. ஓகே, நான் அடிஷனலா 1 இயர் தரேன். நீங்க அடிஷனலா 1 இயர்? 1 இயர் தரேன். டோட்டலா 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் வாரண்டி. கம்பெனி தரது இல்லாம நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1 இயர். எதுக்காகனா நான் வந்து 3 இயர்ஸா இந்த ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, 3 இயர்ஸா என்னோட வாங்குன கஸ்டமர்ஸ் எல்லாம் இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லாம. எந்த ப்ராப்ளமும்? அதனால நான் அடிஷனலா 1 இயர், 2 இயர்ஸ் வாரண்டி. 2 இயர்ஸா தரீங்க. ஆமா, நானே என்னோட வீட்ல 3 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்தது இல்ல. ஓகே, அதனால தான் நான் அடிஷனலா 1 இயர் தரேன். டன். ஓகே, எனக்கே வந்து இவ்வளவு தூரம் வரதுக்கு கொஞ்சம் ரொம்ப நீங்க அதர் சிட்டி இல்ல அதர் ஸ்டேட் இருந்தாலும் அதே 200 ருபீஸ் தான் டிரான்ஸ்போர்ட்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, அதே 200 ருபீஸ்க்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் டெலிவரி தரும். ஓகே, அது இது மதுரை திருச்சி எந்த ஏரியா வந்தாலும் சரி, எந்த ஏரியா வந்தாலும் 200 ருபீஸ் தான் டெலிவரி. ஆஹா, என்ன ப்ரோ, இங்க இருந்து ஒரு ட்ரக் புக் பண்ணா கூட 1000 ரூபாய் 2000 ரூபாய் கேட்பாங்க. 200 தெரியும் நம்ம ப்ராடக்ட் ப்ரமோஷனுக்காக.
பார்க்காத ஒருத்தவங்களுக்கு இது யூஸ் ஆகட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் சைனிங் ஆஃப், இட்ஸ் மீ டாடா பாபா, சீ யூ அண்ட் டேக் கேர்.